அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு பதில் கடிதம் அளிப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அணையிலிருந்து விதிமுறைகளின்படிதான் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது என்றும் அதில் அவர் பதிலளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் அறிவித்திருக்கிறார். அதில் அணையிலிருந்து விதிமுறைகளின்படிதான் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக பதில் தெரிவித்திருக்கிறார். அணைக்கு அருகே வசிக்கும் கேரள மக்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது பதில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அணையிலிருந்து விதிமுறைகளின்படிதான் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் அணைக்கு அருகே வசிக்கும் கேரள மக்களுடைய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்யும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீரை திறக்கக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்றும் அணைக்கு அருகே வசிக்கும் கேரள மக்களுடைய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.